वेलकम टू एसआर अकाडमी கற்க கசடற நம்ம சேனல்ல 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் 2020 இன் படி கணித வகுப்புகளை எளிய முறையில் நடத்தி வருகிறோம் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லெசன் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உறவுகளும் சார்புகளும் எக்சர்சைஸ் 1.5 क्वेश्चन நம்பர் 7 If f from R to R and g from R to R are defined by f of x is equal to x power 5 and g of x is equal to x power 4, then check if f g are 1 to 1 and f of g is 1 to 1. One governing a or function 1 to 1 na abdini check panna solranga. இது எக்ஸசைஸ் 1.4ல 4th அண்ட் 5th சம் இதே மாதிரி செஞ்சிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் போய் பாருங்க சுலபமா புரியும் ஒரே மாதிரியான கணக்குகள் நமக்கு நினைவில் கொள்ள ஈஸியா இருக்கும் அது மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கும்போது தான் அது மனதில் ரொம்ப நாள் நிற்கும் சரி அந்த கணக்குல நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பாருங்க இங்கேயும் அது 1 டு 1 அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க So f of x is equal to ஒரு function கொடுத்துறாங்க அது 1 to 1 னா f of x is equal to f of y அப்படினு எடுத்து நமக்கு வர answer x is equal to y அப்படினு வந்தா அது 1 to 1 function so இந்த கணக்கலயே அதே மாதிரி தான் பண்ண போறோம் so let f of x is equal to f of y so f of x இங்க எழுதிறேன் x power 5 f of x x power 5 na f of y y power 5 எழுதியாச்சுங்களா இப்போ இதுக்கு 5th ரூட் எடுக்கறோம் 5th ரூட் ஒரு ஆட் நம்பர ஆட் ரூட் எடுக்கறோம் ஒரு ஆட் பவர் பாருங்க 5 என்பது ஆட் நம்பர் அதனால இது ஆட் பவர் இந்த 5 என்பது ஆட் நம்பர் ஆட் பவர் ஒரு ஆட் நம்பரை 5th ரூட் எடுக்கிறோம் அப்படினா நமக்கு ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும் x is equal to y தான் கிடைக்கும் இதுவே ஒரு ஈவன் நம்பரை நாம ரூட் எடுக்கிறோம் அப்படினா x is equal to plus or minus y அப்படினு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும் x is equal to y னு கிடைச்சா மட்டும்தான் f is 1 to 1 னு சொல்ல முடியும் x is equal to plus or minus y அப்படினு கிடைச்சா அத சொல்ல முடியுமா முடியாது அப்ப சுருக்கமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்க அடுக்குல பவர்ல ஆட் நம்பர் இருந்தா 1 3 5 7 அப்படினு இருந்தா அது 1 to 1 ஃபங்ஷனா இருக்கும் இதுவே ஈவன் நம்பர் அடுக்குல இருந்தா பவர்ல இருந்தா அது 1 டு 1 கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கங்க சோ இப்போ இங்க என்ன இருக்கு ஆட் நம்பர் தான் இருக்கு சோ f is an odd function so therefore f is 1 to 1 f 1 to 1 னு நிரூபிச்சோம் அதுக்கு அடுத்து g யும் 1 to 1 ஆ அப்படி நம்மள கேக்குறாங்க So, g of x is equal to g of y in எடுப்போம் பாப்போம் x is equal to y வருதானு g of x என்ன x power 4 இது கணக்குல கொடுத்துருக்காங்க g of y இது x power 4 னா இது y power 4 இதுக்கு 4th ரூட் எடுக்கிறோம் taking 4th ரூட் நான் சொன்னேன் இல்லையா even number ஆக இருந்தால் 4 is a even number we get plus or minus y பாருங்க x is equal to plus or minus y அப்படின்னு வருது இப்போ x square is equal to for example நான் சொல்றேன் x square is equal to 25 அப்படின்னா x is equal to plus or minus 5 அப்படி வரும் ஓகேங்களா இப்போ x cube is equal to 8 ன்னு வெச்சுக்கோம் அப்ப x is equal to 2 தான் வருமே தவிர plus or minus 2 வராது அதுதான் இந்த கணக்குல புரிஞ்சிக்க வேண்டியது இது ஆட் நம்பரா இருந்தா plus தான் வரும்
இது ஈவன் நம்பரா இருந்தா பிளஸ் ஆர் மைனஸ் வரும், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் அப்படின்னு வருது. அப்ப எஃப் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஜி இஸ் நாட் ஒன் டு ஒன், ஜி என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை. அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஒன் டு ஒன்னா அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், வழக்கமாக எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்ன்னு போட்டுருவோம். இது எஃப் ஆஃப் ஜி எஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜி எஃப் ஒய் அப்படின்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் ஜி எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி எஃப் ஒய்ன்னு போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் ஜி எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி எஃப் ஒய். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் அதனோட மதிப்பை ரீப்ளேஸ் பண்ணுறேன், இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஜி ஆஃப் ஒய்க்கு என்ன வரும், ஒய் பவர் ஃபோர் வரும். ஸோ அதுக்கடுத்து எஃப், இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா ரெண்டு பக்கமும் வந்துடுச்சு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுவோம் இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு, அது எக்ஸ் பவர் ஃபைவ். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம், ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத போடுவோம். இதை போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத போட்டுட்டோம். எக்ஸ் பவர் ஃபோர் ப்ராக்கெட்டில் இருக்குது, அதை போட்டுட்டேன். அதுக்கு பவர் ஃபைவ், இந்த பவர் ஃபைவை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி ஒய்க்கு என்னது, ஒய் பவர் ஃபோர் ஹோல் பவர் ஃபைவ். இது அடுக்கின் அடுக்கு, பவர் ஆஃப் த பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் இதையும் இதையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும், கூட்டக்கூடாது, பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஃபோர் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி, எக்ஸ் பவர் டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் டுவெண்ட்டி. ஸோ இங்கே டுவெண்ட்டி இருக்குது, அதனால் நம்ம டுவெண்ட்டித் ரூட் எடுக்கிறோம். பாருங்கள் இந்த அடுக்கு, இந்த பவர் ஈவன் நம்பர் தானே, அப்போ திஸ் இஸ் நாட் ஒன் டு ஒன் அப்படின்னு நாம் ஆன்சருக்கு வந்துடுறோம். அதுக்கு நடுப்புற ஒரு வரி மட்டும் எழுதிடுறோம். ஸோ டுவெண்ட்டித் ரூட் எடுக்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒய், சின்ஸ் எஃப் ஆஃப் ஜி இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா அடுக்கில் இருபது, டுவெண்ட்டி இஸ் அ ஈவன் நம்பர். அதுக்கடுத்து எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஒன் டு ஒன் அப்படின்னு நிரூபிக்கிறோம். எஃப் ஆஃப் ஜி ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.